ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மொய்னா கல்ச்சர், வீட்டில் எப்படி ஈஸியாக மொய்னா கல்ச்சர் பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க புதிய நம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மணிக்கு போகிற வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொய்னா கல்ச்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு டப்ஸு வேணும். ஏன்னா ஒரு டப்ஸில் பண்ணிவிட்டு அந்த மொய்னாலாம் இறந்து போச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரெண்டு டப்ஸில் பண்ணுறது நல்லது. ரெண்டு டப்ஸ்லேயும் ஃப்ரெஷ்ஷான தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அக்வேரியம் வாட்டராக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது, வேகமாகவே கல்ச்சர் ஆகும். நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் தான் நான் ஊற்றுறேன். இப்போ நம்ம ஈஸ்ட் எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்கிறேன். பழைய அக்வேரியம் வாட்டரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த பழைய அக்வேரியம் வாட்டரை வந்து ஒரு செல்லடையை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மொய்னா கல்ச்சர் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம்னா, நாம் ஒரு நாளுக்கு முன்னாடியே இந்த ஈஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரிக்கு நீங்கள் கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்னா, இங்கே பாருங்கள், நான் இந்த அக்வேரியம் வாட்டரை வந்துட்டு நான் வடிகட்டிட்டேன். அப்புறமா நாம் ஈஸ்ட்டை இந்த ஈஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது 20 ரூபா தான், எல்லா கடைகளையும் கிடைக்கும். இது எந்த அளவில் போடணும்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா ஈஸ்ட் அதிகமாக ஆனாலும் மொய்னா இறந்து போயிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவில் தான் போடணும். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் தான் எடுக்கிறோம். நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா மறுநாள் காலையில் தான் நீங்கள் இதை எடுக்கணும். இதுதான் கணக்கு. நீங்கள் இதை மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நாளுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டு. இப்போ நம்ம கல்ச்சர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தயார் பண்ண அந்த ஈஸ்ட்டை வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற்றிடலாம். இந்த ஈஸ்ட்டை நம்ம ஊற்றும்போது வெள்ளை கலரில் மாறுது பார்த்தீங்களா, இது எப்போ தெளியுதோ அப்போ தான் மறுபடியும் நம்ம ஈஸ்ட்டு வந்துட்டு ஊற்றணும். இதுதான் கணக்கு. அடுத்து நாம் வாங்கின ஸ்டார்டர் கல்ச்சர். ஏன்னா இந்த மொய்னா கல்ச்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். அது இல்லாமல் நாம் மொய்னா கல்ச்சர் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக தான் மொய்னா இருக்குது. இதை நான் அதிகமாக்க போகிறேன். இதை இப்போ இந்த ஸ்டார்டர் கல்ச்சரை நம்ம கிளாஸில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு டப்ஸ்லேயும் சரிபாதியாக போட போகிறோம். நான் ஒரு டப்ஸில் வந்து ஊற்றிட்டேன், இது ரெண்டாவது டப்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸில் ஒன்று ரெண்டு மொய்னாலாம் இருக்கும், அதனால் கழுவி நல்லா ஊற்றிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் மொய்னா வேணால் காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியலை, இந்த ஓரத்தில் இருக்கு பாருங்கள். லைட் அடித்தா எல்லாமே மேலே வரும், மொய்னா எல்லாமே மேலே வரும். பார்த்தீங்களா, இந்த மொய்னாவை தான் நான் ஒரு வாரத்துல நான் அதிகப்படுத்த போகிறேன். ஒரு வாரத்தில் இது நல்ல இனப்பெருக்கம் பண்ணி அதிகமாகிரும். இது எல்லாம் பேருமே இந்த மொய்னா வந்து மேஜிக் மொய்னா தான் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான், இது வேகமாகவே இனப்பெருக்கம் பண்ணும். இதை நீங்கள் ஒரு கொசு வலை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஏன்னா கொசு வந்து முட்டை போட்டுச்சுன்னா இந்த மொய்னா எல்லாமே இறந்து போயிடும். அதனால் நீங்கள் கொசு வலை போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெண்டு தடவையாச்சும் நீங்கள் இந்த மொய்னாவை வந்துட்டு நீங்கள் நல்லா கலக்கி விடணும். அந்த தண்ணியை வந்து நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் மொய்னா வந்து சாகாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு தடவையாச்சும் நீங்கள் இதை பண்ணணும். நீங்கள் காலையில் நீங்கள் ஈஸ்ட்டு ஊற்ற போகிறீங்கன்னா, ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கணும் தண்ணியை. கலக்கி விட்டுட்டு தான் நீங்கள் தான் ஈஸ்ட்டை வந்துட்டு ஊற்றணும். அப்புறமா ராத்திரி ஒரு தடவை நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது ராத்திரி பாருங்கள், நீங்களே பாருங்கள் மொய்னா எவ்வளோ மொய்னா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இனப்பெருக்கம் பண்ணி மொய்னாவோட அளவு வந்துட்டு கூடி இருக்கு, நல்லா பாருங்கள். லைட் அடித்தனால்தான் மொய்னாலாம் அப்படியே மேலே வருது.
இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது டப்ஸ்லையும் காமிக்கிறேன், எவ்வளோ மொய்னா கிடச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் மொய்னாவோட அளவு கூடி இருக்குது, இனப்பெருக்கம் பண்ணி கூடி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து நான் அதை காமிக்கிறேன், இதில் உள்ள மொய்னாலாம் எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இப்போ இந்த ரெண்டு டப்ஸில் உள்ள மொய்னாவே நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன், எவ்வளோ மொய்னா நமக்கு கிடச்சிருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு சல்லடையை வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி மொய்னா மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் மொய்னாவை எடுத்து பவுலில் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டப்ஸில் கிடச்ச மொய்னா தான் இது, பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் கரெக்டாக நீங்கள் மொய்னா கல்ச்சர் பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரிக்க சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கும் மொய்னா கல்ச்சர் கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம மீன்குட்டிகளுக்கு போடலாம், மீன்குட்டி வந்துட்டு அசுர வேகத்தில் வளரும். இந்த மாதிரி லைஃப் போட்டு கொடுக்குறனால மீன்குட்டிகளோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.